அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் சிக்கன் கப்ஸா எப்படி செய்கிறதுன்ற ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கப்சா ரைஸ் செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி 750 கிராம்ஸ் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். 30 மினிட்ஸில் இருந்து 1 ஹவர் வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கப்சா ரைஸ்க்கு தேவையான மசாலா பண்ணுறதுக்காக பட்டை 4 அண்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஜாதிக்காய், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் அண்ட் கிராம்பை எடுத்திருக்கேன். இந்த மசாலாவுக்கும் சரி ரைஸ்க்கும் சரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்துட்டு ட்ரை லெமன் தான். ஸோ இந்த ட்ரை லெமன் இல்லாதனால ஃப்ரெஷ் லெமன் எடுத்து அதோட ஜஸ்ட் எடுத்துட்டு அதை நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அண்ட் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் இன்க்ரீடியன்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால அது அவ்வளோ சீக்கிரம் ரொம்ப பவுடரைஸ்டாக ஆகாது. ஸோ அதனால தான் நான் அரைச்ச மசாலாவே இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வேறு எந்த மசாலாவுமே இந்த ரைஸ்க்கு நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல, இந்த மசாலா தான் ஆட் பண்ண போகிறோம். சிக்கன் நான் 700 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த மசாலாவை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இது ஒரு 4 ஹவர்ஸ்லேருந்து 5 ஹவர்ஸ் வரைக்குமே இதை நல்லா மேரினேட் பண்ணிடுங்க. தென் ட்ரை செய்யலான்னு கொஞ்சம் நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் அண்ட் கீயும் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதோ அதில் 2 பட்டை, 1 ஸ்டார் அனிஸ் அண்ட் 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சம் கல்பாசியும் ஆட் பண்ணியிருக்கேன் அண்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபிக்கு வெங்காயம் வந்துட்டு ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. தென் இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டீமர் இருந்துச்சுன்னா இதில் தண்ணி ஊற்றிட்டு மேலே ஸ்டீமர் வச்சு சிக்கன் வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு குக் பண்ணி எடுங்க. இந்த ஸ்டீமர் இல்லை, இன்னொன்று இதிலே போட்டால் தான் கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ சிக்கன் குக் ஆகிறதுக்காக இதில் 1.5 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன் நல்லா குக் ஆனதும் அதிலேருந்து வர ப்ராத்தை வச்சுட்டு தான் நம்ம ரைஸ் பண்ண போகிறோம். ஸோ 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கன் வந்து நல்லாவே குக் ஆகிருக்கும். நான் சிக்கனெல்லாம் வெளியே எடுத்துட்டு இப்போது இதில் வந்துட்டு 1 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன் அண்ட் 1 கப் அளவுக்கு புதினா மல்லி ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம சோக் பண்ணி எடுத்து வச்சுருக்க ரைஸையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் அண்ட் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு அண்ட் தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு உங்களுக்கு சீக்கிரமே குக் ஆயிரும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் தம் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் சிக்கனுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு 1/2 கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் அண்ட் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் அண்ட் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு அண்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கனை குக் பண்ணி எடுத்ததும் நீங்கள் ப்ளைனாகவே டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஆனால் இந்த மசாலா போட்டு இது வேணால் நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்பைசினஸ் கிடைக்கும் அப்படின்றதுக்காக நான் அந்த மசாலா ரெடி பண்ணி ஃப்ரை பண்ணிக்க போகிறேன்.
சிக்கன் வந்துட்டு நல்லாவே குக் ஆகிருக்கனால இப்படி டீப் ஃப்ரை பண்ணும் போது அவுட்டர் லேயர் மட்டும்தான் குக் பண்ண டைம் எடுக்கும். அதனால் சீக்கிரமே உங்களுக்கு ஃப்ரை ஆகி கிடச்சிரும். ரைஸில் கொஞ்சமாக கீ விட்டுட்டு இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கன் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். சார்கோல் இருந்துச்சுன்னா சார்கோல் வச்சு கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்மோக்கி ஃப்ளேம் வந்துட்டு ரைஸில் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான், இன்றைக்கி ஈஸியாக எப்படி கப்சா ரைஸ் செய்கிறது அப்படின்ற ரெசிபி பார்த்தாச்சு. மந்தி ரைஸுமே இதே மாதிரி தான் இருக்கும். அண்ட் இதோட அவுட்கம் வந்துட்டு ரொம்பவே டேஸ்டியாக வந்துச்சுங்க. சொதப்ப சான்ஸே கிடையாது, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்.